Hello friends, welcome to Narmala's Tamil Kitchen. If you are channel, subscribe to subscribe and bell button. Let's see what we are going 3-tire rack எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க நான் வந்து பாத்துட்டீங்கன்னா மேல இருந்து எல்லாமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் சோ வந்துட்டு நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கறது வாங்க ஓவனா பார்க்கலாம் மேல பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் நெக்ஸ்ட் இது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் எல்லா இதுக்குமே நான் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி ஷேப்பாக வந்து வெட்டி நான் போட்டு வச்சுருக்கேன் எதுக்காக இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கொட்டினாலுமே இந்த நியூஸ் பேப்பரை மட்டும் எடுத்து மாற்றினா போதும் ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து நான் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் எல்லா இதுக்குமே நான் நியூஸ் பேப்பர் போட்டு தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நியூஸ் பேப்பர் போட்டு வைக்கிறங்காட்டி கொட்டிச்சினாலும் நம்ம அதை மட்டும் எடுத்து மாற்றிக்கலாம் இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் இதில் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது லைனாக பார்க்கல வாங்க ஒவ்வொரு இதாக நான் ஃபஸ்ட்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சு தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தான் இந்த இது இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இந்த கிளாஸ் பாட்டில் இந்த கிளாஸ் பாட்டிலில் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரவுண்ட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் அவ்வளோவா சேவ் ஆகாது இந்த மாதிரி அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரே யூனிஃபார்மாக வந்துட்டு உங்களுக்கு இருக்கங்காட்டி ரொம்ப ஸ்பேஸும் வந்துட்டு சேவ் ஆகுது இந்த பாட்டிலை நான் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா சாம்பார் தூள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாட்டிலில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையோ பிராண்ட் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த இதில் இந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேலேயும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் இது தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்துட்டு உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் நீங்கள் உள்ளே என்ன வச்சுருக்கீங்கன்னு சைட்லேருந்து பார்த்தாலும் தெரியும் மேலேருந்து பார்த்தாலும் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு விசிபிளாக இருக்கங்காட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து நான் மஞ்சத்தூள் வந்துட்டு அதே கண்டெய்னர் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸ்பேஸ் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஸ்பேஸும் சேவ் ஆகுது எனக்கு வந்து 4 பாட்டலுமே சின்ன ஸ்பேஸ்லேயே வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணிட்டேன் இதில் மிளகாய்த்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் தான் வச்சுருக்கேன் இந்த 4 பாட்டலுமே எனக்கு வந்து ஒரே இதில் வந்துட்டு நல்லா ஸ்பேஸ் தான் எனக்கு இருக்குது நான் அந்த மாதிரி தான் இந்த மேல இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுடர் இதெல்லாம் வந்துட்டு சமைக்கும் போது சீக்கிரமாக தேவைப்படும் அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காஃபி டீ போடுறதுக்கு காலையில் எழுந்துச்சுன்னா போடுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக சுகர் தேவைப்படும் ஸோ வந்து எனக்கு சுகரும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தங்காட்டி இந்த இதில் நாட்டு சர்க்கரையும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் சுகரும் வந்துட்டு நான் வந்து வச்சுருக்கேன் நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் நிறையா யூஸ் பண்ணுறங்காட்டி அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டாக வச்சுருப்பேன் ஸோ எனக்கு வந்துட்டு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த ஃபஸ்ட் ட்ராக்கில் இருக்கிறது நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் ட்ராக்கை வந்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து பல்சஸ் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கண்டெய்னரில் ஃபுல்லுமே பருப்பு வகைகள் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஃபுல்லுமே இருக்கும் பார்த்திங்கன்னா பயிர் தான் இருக்குது இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஏர்டைட் இருக்குது ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்து உள்ளே வச்சுருக்க பொருள் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் சீக்கிரமாக பூச்சியும் பிடிக்காது உங்களுக்கு வந்துட்டு ஏர் போகாதங்காட்டி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் செகண்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இதுதான் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் தான் நான் இந்த இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதுவுமே ஏர்டைட்டாக இருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த மாதிரி வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து கருப்பு கொண்டக்கடலை வச்சுருக்கேன் இது பாருங்கள் கருப்பு கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொள்ளு வச்சுருக்கேன் இந்த இதுவுமே நான் வந்து கொஞ்சம் பல்சஸ் எல்லாமே தான் இந்த இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காராமணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தட்டைப்பயிறு அந்த மாதிரியும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை பயிறு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த இதில் மேலே இந்த ரேக்கில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பல்சஸ் வகைகள் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு ஏதாவது புளிக்குழம்பு வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ வந்து எனக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செகண்ட் ரேக்கில் ஃபுல்லும் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்து தான் வச்சுருக்கேன் ஏன்னா நெருக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கும் போது
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஸ்பைசஸும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் தான் இந்த இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே இந்த ரேக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கேன். இந்த இதில் பார்த்திங்கன்னா பாதாம் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸ் கண்டெய்னர்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எந்த பொருளுமே வந்து லைஃப் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற இது காட்டிலும் உங்களுக்கு வந்து ஏர் டைட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலை வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சாச்சும் வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு இந்த பாட்டிலில் ரெண்டு பர்பஸ்க்காக நம்ம வச்சுக்கலாம். இந்த இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டைலில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஸ்டைலில் வச்சுக்கலாம். நான் காமிக்கிற பாருங்கள், ஒரு ரோ ஃபுல்லும் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாச்சியும் இந்த மாதிரி பாட்டில்ஸில் இப்படியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அந்த மாதிரியும் கூட இந்த பாட்டிலில் வந்து கன்வீனியண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக தான் நான் எல்லா பாட்டிலையும் நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வந்து பாதாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், அதுக்கப்புறம் திராட்சை, அதுக்கப்புறம் பட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாரானாச்சி, கடுகு, அந்த மாதிரி எல்லாம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இதில். உங்களுக்கு வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா. இந்த பிரியாணி மசாலாஸு அந்த மாதிரி இது தான் நான் வந்து தேர்ட் கண்டெய்னரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி வைக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து மேலேயும் இந்த மாதிரி ஒரு ரேக் இருக்கங்காட்டி நான் எமர்ஜென்சிக்கு வைக்கிறதெல்லாம் இதில் வச்சுப்பேன். காலையில் இருந்துச்சுன்னா டீ போடுறதுக்கு காஃபி பவுடர் அந்த இதெல்லாமே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுக்கு காஃபி பவுடர். எனக்கு சுகர் வந்துட்டு அந்த த்ரீ டயரில் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த இதில் எனக்கு வைக்க முடியாது, அதனால் நான் அந்த இதில் வச்சுருக்கேன். ஏன்னா சைஸ் எனக்கு அந்த இது தான் செட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா சால்ட்டு, அதுக்கப்புறம் புளி, அதுக்கப்புறம் கல்லுப்பு, அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் இந்த செராமிக் ஜாஸில் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி செராமிக் ஜாஸ் எல்லாம் தான் நான் இந்த மேலே இதில் எனக்கு ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி பெரிய பாட்டில்ஸ் எல்லாம் எனக்கு கீழே வச்சால் தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த மாதிரி த்ரீ ஸ்டெப் ராக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.